என் பேர் ஜெயக் குமார், யூஎஸ்ல இருந்து பேசுறேங்க. சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் புது உடை மூர்த்தி ஐயாக்கு. நான் சாரை பத்தி சொல்லணும்னா, எப்படி வந்து மியூசிக் வந்து இளையராஜா இசைஞானி அப்படின்னா, இசைஞானினா ஒருத்தர் தான், ஐயா வந்து ஜோதிடத்துக்கு ஞானி, இவர் ஒருத்தர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, இதுக்கப்புறமும் யாரும் இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஞானத்தை வந்து சிம்பிளாக வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து லெஸ் தென் 30 டேஸ்க்குள்ளார இப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க முடியும்னா அது இவரால் தான் முடியும். எப்படி நம்ம இசை வந்து நம்மளுக்குள்ளார அப்படியே போயிடுற மாதிரி அந்த இசையை கேட்டு நாம் அனுபவிக்கிறோமோ, அது மாதிரி இந்த ஜோதிட ஞானத்தை வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அனுபவிச்சிருக்கோம். அது ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அப்புறம் இது படிக்க முடியுமா, என்னோட லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுக்காகலாம் தான் நான் வந்தேன். ஜோதிடங்கிறது, ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குங்க, அது ஜோதிடங்கிறது உண்மை. ஆனால் எல்லா ஜோதிடராலையும் துல்லியமாக சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனாலேயே நான் நிறைய பார்க்க மாட்டேன் போய், பட்டு தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அப்போ தான் ஹெல்பி வந்து எனக்கு தெரிய வந்ததுங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து கேட்க போகும்போது இதை படிக்க முடியணும் அப்படின்னு நான் போகலை, என்னோட லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்ட்டு போனேன். ஆனால் அவங்க படிக்க சொன்னாங்க. ஸோ படிக்க சொல்லும்போது முடியுமா அப்படிங்கிற யோசனை எனக்கு வரல, அவங்களே சொல்லும்போது சரி ஓகே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது, படிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுங்க. ஸோ உள்ளார வரதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த நம்பிக்கையை அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை அவங்க கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க, யாரும் அப்படியே சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க சார், என்னை படிக்க வச்சதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் படிக்கிறேன், அதுவே பெரிய இதுங்க. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலையில் வேலை பார்க்குறோம், அது சம்மந்தமாக படிக்கிறோம், அது வேறங்க. இது வாழ்க்கை படிப்பு, இது யாராலையும் கொடுக்க முடியாதுங்க, இவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார், உங்கள் ஹோல் ஏஎல்பி ஃபேமிலிக்கும். இது படித்தது நான் சுவாசிக்க, எப்படி சுவாசிக்கிறேன் நான், நான் சுவாசம் வந்து அது யாரும் சொல்லித்தர தேவையில்லை, அது சிம்பிளாக சுவாசிக்கிறோம். அந்த அளவுக்கு சிம்பிளாக நான் படிச்சுக்கிட்டேன் இந்த கல்வியை, இந்த ஞானத்தை. ஸோ எவ்வளோ ஈஸியாக நான் வந்து சுவாசிக்கிறனோ அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். சிரமம் இல்லாமல் அவ்வளோ அழகாக கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இந்த கர்மா கிளாஸுங்க சார், அதில் வந்து அப்பா அம்மாவை பற்றி சொன்னீங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை விட ஒரு ஸ்டெப்பு தன் ஆத்மாவுக்கு, சுயத்துக்கு போய் நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணீங்களா, அதுதான் அது அதுக்கும் மேலே சார், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால் எனக்குள்ள நிறைய பெரிய மாற்றம் வந்திருக்குங்க. என் ஃபேமிலியை வந்து நான், அதாவது ஃப்யூச்சரை பற்றி பயம் இல்லாமல், பயம் முன்னாடியெல்லாம் இருந்துச்சு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. இப்போது அந்த ஃபேமிலியை வந்து நல்லா லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ளாரே வந்திருக்குங்க. ப்ளஸ் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், நம்மளே நான் என்னோடது வந்து பொறுமையாக தான் இருப்பேன் என்னோட கேரக்டரு. ஆனால் மேம் சொன்னாங்க, பிரச்சனை வரும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் தன்மையாக போங்க, அவங்க மேலே நீங்கள் தன்மையாக இருந்தாலும் இன்னும் தன்மையாக போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிச்சுங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ அது வந்து அந்த இந்த சின்ன மாற்றமும் இன்னும் என்னை வந்து நல்வழிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, அதை நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஆப் வந்துட்டுங்க, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆப் இல்லை, அது ஒரு டைம் மெஷின் சார் வந்து இன்வென்ட் பண்ணது. ஸோ டைம் மெஷின் நாம் எங்கே வேணாலும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்படிப்பட்ட ஒரு மெஷின் அது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார் எப்போவுமே சொல்லுவார், டைம் வந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது யூ கேனாட் டேக் இட் பேக், திரும்ப கிடைக்காது. அது அது கரெக்டுங்க சார். அது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருத்த முடியாது, அந்த தப்பை கரெக்ட் நம்மளுக்கு காட்டி கொடுக்குற இதுதான் இந்த டைம் மெஷின். ஸோ அது வந்து நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு, அது மூலயமா நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை நாம் லீட் பண்ணலாம்
ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டான பாதையில் லீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க சார். என்டையர் ஃபுல் ஃபியூச்சருக்கும் எனக்கு அது இது இனி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லைங்க, என்னோட குடும்பத்துக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. நான் இன்னும் என்னை வந்து நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன், இல்லை இன்னும் 20 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படி பார்க்கும்போது நான் எத்தனை பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ மனசில் ஓடிட்டுருக்குங்க. நான் வந்து என்னால் பயனடைய போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் சந்திப்பேன், அவங்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருப்பேன். இப்போ என்னோட ப்ராப்ளத்தை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறது இல்லை, என் ஃப்யூச்சரில் நான் பார்க்க போகிற மனுஷங்க அவங்க கஷ்டங்களை நான் ஏதாவது ஹெல்ப் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நான் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு இதை படிக்கலை, எனக்குள்ளார இருக்கிற பிரச்சனையாக எனக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறதுக்கு தான் படிக்க வந்தேன். பட்டு இப்போது ஃப்யூச்சரில் என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கள பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.